ஹே காய்ஸ், லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் நீ தான் லெட்டரை பப்ளிக்காக போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சி உன் மேலே கோவமாக இருந்தேன். நீ என்னை அடிச்சிட்டேன்னா எனக்கு அந்த கில்ட்டி ஃபீல் இருக்காது அப்படின்னு மூஞ்ச காட்டிட்டு நிற்க ஹீரோ அவளை அடிக்கிற மாதிரி போய் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். கரெக்டாக அப்பான்னு பார்த்து இந்த யுவான் அங்கே வந்து ஹீரோயினையும் இவனையும் இப்படி பார்க்கவும் பயங்கர ஷாக் ஆகிடுறான். இவளும் ஹீரோவோட கிரிப்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா யுவானை பார்த்த உடனே ரொம்ப பயமாக இருக்குது. என்ன இந்த ஒரு ரீசன்னால நம்மளை வேண்டானு ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த எபிசோடில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு லவ் டென்ட் அண்ட் கீப் யூ என்டர்டெயின்டு. இப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்த யுவான் திடீர்னு லவ்ங்கிறது வெறும் சாய்ஸ் தான், நான் அவளை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுது. ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட நீ பாட்டுக்கு நம்ம டேஞ்சரஸ் சிப்லிங்ஸாக ஆகிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, மனசில் என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, நானா திருப்பி நான் பண்ணதேவே பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன், நீ என்னடி நினைக்கிற அப்படின்ட்டு மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போக ஹீரோயினுக்கு அழுகே வர மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயின் இப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவளை விட்டுடுறான். அங்கேருந்து ஹீரோயின் ஓடி போக இவனுக்கே நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது. தென் அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு ஹீரோயினை அவளோட கிளாஸ் ரூமில் காமிக்கிறாங்க. சோகமாக உட்காந்துருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் விஷயத்தை சொல்லியிருந்திருப்பா போல. அவங்களும் கரெக்டாக இந்த யுவான் உள்ளே வரும்போது கூப்பிட்டு காமிக்கிறாங்க. இவன் வேணும்னே ஹீரோயினை அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு கிளாஸை கவனிச்சிட்ருக்க ஹீரோயின் தூரமாக இருந்து தயவு செஞ்சு திரும்பி பார்த்துரு, ப்ளீஸ் திரும்பி பார்த்துரு, நீ ஒரு வேளை அப்படி பார்த்தேன்னா நான் சாரின்னு கேட்குறதுக்கு எனக்கு தைரியம் வரும், ப்ளீஸ்டா அப்படின்னு பார்த்துட்ருக்க அவன் திரும்புகிற மாதிரி தெரியல. தென் கிளாஸ் முடிஞ்சு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவங்க மூணு பேருமா பேசிட்டு வராங்க. ஏ நீ இப்படி இருக்கிறது கரெக்டு கிடையாதுடி, நீ பண்ணது தப்பு இல்லைல்ல, அப்புறம் ஏன் பயந்துட்டு யுவான் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல் அப்படின்னும் போது அது எப்படி என்னால் முடியும், அவன் நான் ரொம்ப ஈஸியான பொண்ணுன்னு நினச்சிருந்துருப்பான், அவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இன்னொருத்தனை கிஸ் பண்ணால் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்ல அப்படின்னும் போது நீ தானே சொன்ன அவன் லவ்ங்கிறது பர்சனல் சாய்ஸ்ன்னு சொன்னான்னு. அப்புறம் என்ன, நீ இவனை தான் லவ் பண்ணுறன்னு நீ அவன்கிட்டயே டைரெக்டாக சொல்லிடி, அவன் புரிஞ்சுப்பான், அவன் புரிஞ்சுக்காத அளவுக்கு கெட்டவன் இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு வேற எடுத்து விடவும் ஹீரோயினுக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது. ம், நீ போய் சொல்கிற மாதிரி தெரியல, அப்போ நான் என்னோடய லவ்வை அவன்கிட்ட சொல்ல போகிறேன் போடி அப்படின்ட்டு போக, போய் சொல்லாதடிங்கிறா. நீ அவனை லவ் பண்ணதுனால தான் நான் அவன்கிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை சொல்லாமல் இருக்கேன், நீ ஏன் உன் கண்ணால் பார்ப்ப அப்படின்ட்டு நேராக இந்த பொண்ணு பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போனான். அங்கே அவன் விளையாண்டுட்டுருக்கான். யுவான் ஒரு நிமிஷம் இவன் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னும் போது ஹீரோயின் அங்கே வந்து நான் இனிமேல் மேனேஜராக இருக்கிறதுக்கு விரும்பலை, நீங்கள் வேறு டீம் மேனேஜரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேனே நான் யாரையும் எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு, நீ எதை சூஸ் பண்ணணுங்கிறது உன்னோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக இந்த பொண்ணு, ஏ யுவான் ஒரு நிமிஷம் இரு, அவளுக்கு உன்னை பிடிக்குன்றது உனக்கு தெரியும்ல, நீ என்ன இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற, நான் உன்னை ரொம்ப நல்லவன்னு நினச்சேன் அப்படின்னும் போது, நீ அப்படி நினச்சது ஹோம் ப்ராப்ளம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் போக ஹீரோயினுக்கு அழுகே வருது. கூட ஃப்ரெண்டும் அவன் ரொம்ப கூலானவன் நினச்சேன், ஆனால் ஒரே செகண்டில் எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு போயிட்டான்ல அப்படின்னு இருக்கும் போது கூட இருக்க இன்னொருத்தி இன்னும் அந்த நம்பிக்கையை விடாமல் அவன் பின்னாடியே போய், டே ஒரு நிமிஷம் நில்றா, நான் ஒரு கட்டத்தில் உன்னை ரொம்ப கூலான மேன் நினச்சிருக்கேன், ரொம்ப ஹேண்ட்ஸமான நல்ல பையன் நினச்சேன், ஆனால் அதெல்லாம் பொய்யாக்குற மாதிரி இப்படி நடந்துக்காத, இன்னமும் நீ நல்லவன் தான் எனக்கு தெரியும். அவளே அவளோட தைரியத்தை வரவழைச்சு உன்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறா, நீ ஓவரா பண்ற, இன்னொரு சான்ஸ் அவளுக்கு கொடுத்து தான் பாருண்டா அப்படின்னு சொல்ல இவனுக்கு மண்டைக்கு உரைச்சிருக்கும் போல. ஸோ உடனே ஹீரோயினை தேடி தான் ஓடுறான். ஆனால் இப்படி போகவும் இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு, பிகாஸ் இவளுக்கு உண்மையாகவே இவன் மேலே க்ரஷ் இருந்திருக்கும் போல. ஸோ இப்படி சோகமாக வீட்டுக்கு அவள் போயிட்டு இருக்க அங்கே அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காமிக்கிறாங்க. சே, அவனுக்கு இன்னும் சுத்தமாக பிடிக்கல, முன்னாடி அவன் பார்த்ததுக்கும் இப்போ அவன் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, என்ன ஒரு புழு மாதிரி பார்த்துட்டான்ல அப்படின்ட்டு அவன் புலம்பிட்டு போக ஒரு நிமிஷம் ஜூடி வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் பின்னாடி இருந்து கத்த ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. தென் ஹீரோயின் அவன் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறா, அவன் தான் தப்பு பண்ணிட்டான், நான் உண்மையாகவே அவன் அப்படி நினைக்கவே இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் நீ என் கூட கான்சர்ட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறான். என்னடா இது டேட்டுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்க. ஆமாம், இதை தான் உன்கிட்ட நான் கேட்க வந்தேன், ஆனால் உன்னோட ஹாரிபிளான பிரதர்னால் எல்லாமே கெட்டு போச்சு, நான் சொல்லக்கூடாத விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த உலகத்தில் நிறைய பேர் உன்னை ஹர்ட் பண்ணலாம், ஆனால் உன் கூடையே உனக்கு நல்லது நினைக்கிறவங்க நீ ஹர்ட் ஆனப்போ ஆறுதலாக தான் பேசுவாங்க, ஆனால் நான் உன்னை இன்னும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன்ல, ஐம் சாரி அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை இல்லை அந்த சாரியை நான் தான் சொல்லணும், நீ எதுவும் பண்ணலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு அவனோட பேண்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு, டேய் அந்த லைட்டை கரெக்ட் பண்ணுடா, ஏய் இந்த மைக்கை கரெக்டாக செட் பண்ணுடா, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வால்யூமை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கே எங்கேன்னு வேலை சொல்லிட்டு இருக்கான் எல்லாருக்கும். ஏ என்னாச்சுடா அவனுக்கு எப்பயும் விட இந்த தடவை ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, ஆமாம் ஆமாம்
அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்தே இவனுக்கு மண்டக்கோளாறு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை விடுறா, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அவனுங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஹீரோ தனியாக வந்து தெரியாமல் அவளை கிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்க, ஹீரோயின் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த யுவானை நினச்சதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த ஹாரிபிளான லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம்னா அவன் தான். ஐயோ, நான் அவன் கூட டேட் போகிறேனே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா. தென் அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு இந்த யுவான் வந்துடுறா. அந்த இடத்துக்கு தான் இந்த ஹீரோவும் வரான் போல. பிகாஸ் அவனோட பேண்டு தான் அங்கே பெர்ஃபார்மே பண்ண போகுது. இப்படி அவனை பார்த்தோடனே இவன் இது கூட இங்கே வரான்னு யோசிக்க, ஹீரோ கரெக்டாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மேலே ஒரு பேர்டு இருக்கிறத பார்த்துடுறான். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து புகையாக வரவும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பையன்தான் பட்டாசை வச்சு விட்ருப்பான் அப்படின்ட்டு அந்த பறவையை ஓடி வந்து காப்பாத்த, அந்த பேர்டுக்கு ஒன்றும் ஆகலை. பட் ஹீரோவோட கையில் பட்டாசு வெடிச்சு காயமாகிடுது. ஏ, உன் கையில் அடிபட்டிருக்கு பாருடா அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு அந்த பறவையை பறக்க விட, இவன் நல்லவனா கெட்டவனான்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆமாம், நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு இவன் கேட்க, வேற எதுக்கு, கான்சர்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆமாம், நீ எதுக்கு அவகிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவன் கேட்க, நான் இனிமேலும் அப்படி தாண்டா பிஹேவ் பண்ணுவேன். ஏன்னா அவை எனக்கு தான், அவள் என்ன வேணால் டெசிஷன் எடுக்கட்டும், கடைசியில் அவளோட டெசிஷனை மாற்றி என்னை சூஸ் பண்ண வைப்பேன், அவள் என்னோடவ அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த மாதிரி கேவலமான அண்ணனை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்லை அப்படின்னு அவன் சொல்ல, நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன்டா அப்படின்றான். நீ என்ன வேணால் ட்ரை பண்ணு, ஆனால் நான் தான் ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்னு யுவான் சொல்ல, எனக்கும் விளையாட தெரியுங்கிறது மறந்துடாத அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்பான்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு பையன் கார்ட்போர்ட் பாக்ஸை தூக்கிட்டு போக ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். இந்த பட்டாசு வச்ச வேலையை இவன் தான் பார்த்துருப்பான்னு நேராக அவன்கிட்ட போய், ஏடா முளைச்சி மூணெல்லாம் விடல, அதுக்குள்ளே அந்த பேர்டை ஹர்ட் பண்ண வந்துட்டியா, இனிமேல் இந்த மாதிரி பட்டாசு வைக்கிற வேலையெல்லாம் பார்த்தேன்னு வைய, உன் ஜுஞ்சாலே பட்டாசை கட்டி விட்டு வெடிக்க விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அந்த பையன் அங்கேருந்து ஓடிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, டேய் உனக்கு வெக்கமாவே இல்லையா, அவன் சின்ன பையனை கூட பார்க்காம நீ அவனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஆமாடி புள்ளி தான் பண்ணேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்க, எல்லாம் உன்னை வளர்த்தவங்களை சொல்லணும், நல்ல பணக்கார வீட்டு பையனாக இருக்கவும் நீ பண்ணுறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாடி அப்படிதான், எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாங்க, நான் அடங்குற மாதிரி தெரியல, அதான் என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு இவன் பாட்டுக்கு பேச, ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு தோணுது. அப்போ கரெக்டாக யுவான் வந்து அவன்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காது அப்படின்னு சொல்ல, ஹீரோன்னு அமைதியாயிடுறா. அப்போ ஹீரோ அவள் கழுத்தில் கட்டியிருக்க ஸ்கார்ஃபை உருவி, இந்த பாடுறா உனக்காக தான் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, எனக்கு பொறாமையாக தான் இருக்குது, ஆனால் இது நான் வச்சுக்க போகிறேன், நானும் ஒரு பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிட்டேன்னு மனசில் வச்சுக்கோடா அப்படின்ட்டு போக, இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இவங்களோட அழகான டேட்டை இவன் வந்து கெடுத்து விட்டு போயிட்டான்ட்டு. தென் கொஞ்ச நேரத்துலேயே அந்த கான்சர்ட் நடக்கிற ஏரியாவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அங்கே தான் இருக்கான், அவன் கையில் கிராக்கர் வெடித்த காயம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஹீரோயினோட ஸ்கார்ஃபை வச்சு தான் கட்டு போட்டுட்ருக்கான். கூட இருக்கிறவனுங்கெல்லாம், இந்த மாதிரி எங்களோட ட்ரீம் ஸ்டேஜை கிரியேட் பண்ணி கொடுத்த உனக்கு நாங்கள் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணிங்கனாலே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன நான் தான் ரொம்ப கேவலமாக பாடுவேன், அதனால பாடவும் முடியாது, கிட்டார் வாசிக்கலான்னு பார்த்தா கையில் அடிபட்டுருக்கு, நீங்களே ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த குரூப்பில் ஒருத்தனை காமிக்கிறாங்க, ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துருக்கான். என்ன மச்சான் ஒரு மாதிரியா இருக்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு அந்த பையன் கிட்ட கேட்க, சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதை நம்பி இவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஹீரோயினும் யுவானும் அங்கே வந்து, என்னதான் ஹீரோ ஒரு நல்ல மூடை ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டு போனாலும் கான்சர்ட் ஆரம்பிச்சோடனே இவங்களுக்கும் எனர்ஜி கிடைச்சிருச்சு, நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ பேக் ஸ்டேஜில் கடுக்கடுன்னு தான் பார்த்துட்ருக்கான். தென் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையனுக்கு மயக்கமாக வந்து அவன் பாட்டுக்கு ஸ்டேஜில் விழுகவும் ஹீரோ பயந்து போய் என்னடா ஆச்சுன்னு கேட்க, இல்லைடா எனக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு மேலே என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு தோணலை, எனக்கு பதிலாக நீ பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இப்போ வேறு வழி தெரியல, இவன் கையில் அடிபட்டிருந்தாலும் இவன் தான் கிட்டார் வாசிச்சாகணும். ஸோ அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இவனும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இந்த யுவான் வேற ஹீரோவோட கையை பார்க்குறான், அந்த புண்ணு மேலே ஹீரோயினோட ஸ்கார்ஃபை தான் கட்டிட்டு அத்தனை வழியும் பொறுத்துட்டு இவன் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கானே, ஃப்ரெண்டுக்காக இதெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு இவன் பார்த்துட்ருக்க, ஹீரோயினும் அந்த கையை நோட் பண்ணுறா, நம்ம ஸ்கார்ஃபை கட்டியிருக்கானே அப்படின்னு எரிச்சலாக பார்த்துட்ருக்க, அதுக்கப்புறமா தான் தெரியுது அவனோட கையில் பிளட் வழிஞ்சிட்ருக்கு. இப்படி அடிபட்டதுக்கப்புறமும் இவன் ஏன் இப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஹீரோயினுக்கு இவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், ஏதோ இப்போ அந்த இடத்துல ஹீரோயினும் ஹீரோவும் மட்டுமே இருக்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. இதே கன்ஃபியூஷனோட கான்செர்ட் முடிஞ்சு வெளியில் வரும்போது, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்ததில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமாம்மா அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்த, என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு முன்னாடியே இந்த ஆமன் சொல்லிட்டான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு அவன் அந்த பையனை சும்மா ஒன்றும் திட்டலை, அவன் ஒரு பேர்டை பட்டாசு வச்சு ஹர்ட் பண்ண பார்த்தான், அதனால தான் அவனை திட்டி விட்டான். அவன் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம்,
ஆனா என்னன்னு தெரியல, உண்மையை அவன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு இவன் சொல்ல, ஹீரோயினுக்கு ஹீரோ இவ்வளோ நல்லவனா அப்படின்ற விஷயம் தெரியுது. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. நீயும் ஒரு நல்லவன்றதுனால தானே இந்த விஷயத்த என்கிட்ட சொன்ன. ரொம்ப செல்ஃபிஷானவனாவோ இல்லை மோசமானவனாவோ இருந்திருந்தேனா நீ இதை மறைச்சிருந்துருக்கலாம்ல, என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவன்கிட்ட இருந்து விலகி வர்றா. இவனுக்கு மனசுக்குள்ள ஏன் இப்படி நல்லது பண்ணாலும் ஒரு சில சமயத்தில் பண்ணாமல் இருந்திருக்கலாமோன்னு தோணுதே அப்படின்ட்டு போகிறான். இப்போ உண்மையாகவே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. தினாங்க சீனை கட் பண்ணிவிட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டு இவங்கிட்ட வந்து, இந்த மச்சான் அவன் அக்யூட் அப்பெண்டிக்ஸ் வச்சுட்டு தான் இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கான், டாக்டர் கேவலமாக திட்டி இப்போ தான் ஆப்ரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்புறம் மச்சான் இன்னைக்கு நீ செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணடா அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து, தெரியும்டா என் மியூசிக்கை கேட்டவளோட மனசை இங்கேயே விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, அங்கே அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு வீட்டில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அம்மா அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா கிட்டேருந்து எந்த பதிலும் வரல. ஓ அப்போ இன்றைக்கும் நீங்கள் வீட்டில் இல்லை, டேட்டுக்கு போயிட்டீங்க, ஒரே ஜாலி தான் போங்க அப்படின்ட்டு இவன் நேராக அவளை ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்ருக்கா. பாத் டப்பில் ரொம்ப நேரமாக உட்காந்து இன்றைக்கி அவன் பார்த்த பார்வை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல்ல, என் மனசு ஏன் இப்படி படப்படன்னு அடிச்சுக்குது, என்னால் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஃபீல் ஆகுது, இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கா. அதுக்கப்புறமா தான் ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குதுன்னு டவலை கட்டிட்டு வெளியில் வந்தா, அவளுக்கு மயக்கமாக இருக்குது, டக்குன்னு மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கண்ணு முழிச்சா ஹீரோவோட அப்பா தான் அங்கே இருக்காரு. இவரை பார்த்து ஷாக் ஆகி இவன் பயங்கரமாக கத்திட்டு, ஏன் நான் எப்படி இங்கே வந்தேன், நான் டவல் தானே கட்டியிருந்தேன், எனக்கு எப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டீங்க அப்படின்னு இவன் பாட்டுக்கு பயந்து சொல்லிட்டுருக்க, ஐயோ அம்மா அம்மா நீ ஒன்றும் அவ்வளோ தூரம் பயப்பட வேண்டாம், என்னோட மெய்டு தான் அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க, நான் உன்னை பத்திரமா அங்கிருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்கள் அம்மா ஒரு டூ டேஸ் வீட்டில் இருக்க மாட்டாலாம், வெளியூர் போகிறா, உன்னை வீட்டில் தனியாக விடுறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க சொன்னான், நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போவே என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு தெரிச்சு அங்கிருந்து ஓடலான்னு பார்க்க, சடனாக நின்றுடுறா. ஆமாம் மெயின் டோர் எந்த பக்கம் அப்படின்னு இவர்கிட்ட கேட்க, அவர் சொல்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக ஹீரோயின் மயங்கி விழுந்ததுக்கப்புறமா ரொம்ப நேரமாக அவங்க அம்மா கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, ஸோ அவள் அட்டன் பண்ணலைன்னு ஒன்று தான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பாங்க, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி என்னோட ஃபியான்சே வீட்டுக்கு அனுப்பிட்டேன், ஸோ வம்பு பண்ணாமல் எனக்காக அங்கே போய் டூ டேஸ் ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவர் வேற பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சே உங்கள் அம்மா என்கிட்ட ஆல்ரெடி சொன்னான், உனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை தானே, அதனால தானே நீ இங்கே தங்க மாட்டேன் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன்ற அப்படின்னவும், ஐயா நீங்கள் வேற சரி விடுங்க இப்போ என்ன பண்ணணும், டூ டேஸ் தானே நான் அங்கேயே தங்குறேன் அப்படின்னு இவ சொல்லவும், ஓ சரி சரி அப்போது நான் உனக்கு உடனே ஒரு க்யூட்டான விஷயத்த காட்டுறேன் வா அப்படின்ட்டு இவளை இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சு அவரோட ஃபேமிலி ஆல்பத்தை தான் காட்டிகிட்ருக்காரு. அப்போ ஹீரோவோட சின்ன வயசு ஆல்பத்தை காமிச்சு, இதான் த்ரீ இயர்ஸ் இருக்கும் போது அவனோட பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோ, அந்த கேண்டில் ஊத முடியாமல் புஷு புஷுன்ட்டு சவுண்டு மட்டும் விட்டுட்டு அது அணையவே மாட்டேங்குதுன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான், எவ்வளோ க்யூட்டாக இருப்பான் தெரியுமா அப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, ஹீரோயினும் ரசித்து பார்த்துட்ருக்கா. இந்த அடுத்தடுத்த பேஜை டேர்ன் பண்ணும்போது ஹீரோவும் அவனோட அம்மாவும் இருக்கிற மாதிரி பிக்சர் இருக்கு. வாவ் இவங்க தான் ஆமனோட அம்மாவா, ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவள் திடீர்னு என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், பிஸ்னஸ் பிஸ்னஸ் காசு சம்பாதிக்கணும்னு என்னோடய ஃபேமிலியை நான் கண்டுக்கவே இல்லை, எவ்வளோ தூரம் தான் அவளும் பொறுத்துப்பா, அதான் திடீர்னு இப்படி முடிவெடுத்துட்டா. அப்படி அவள் போனதுக்கப்புறமாவது நான் ஆமனை நல்லா பார்த்துருந்துருக்கணும், அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவே வளர்ந்துட்டான், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வேற இன்றைக்கி தான் ஹீரோவை கேவலமாக திட்டிருந்துருப்பா, உன்னை வளர்க்க தெரியாமல் வளர்த்துருக்காங்க அது இதுன்ட்டு, ஸோ அப்படி ஹர்ட் பண்ணிட்டோமேனு ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க இனி தான் அவனுக்கு ஃபேமிலின்னு ஒன்று ஆயிடுச்சுல, இனிமேல் அவன் அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னோடய லிட்டில் ஏஞ்சல் நீ தான் அந்த ஸ்கேரியான பையனை ரொம்ப நல்ல பையனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பசிக்கும் இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு இவர் படுத்து சமைக்க ஓடிடுறாரு. இப்படி இவர் ரொம்ப எஃபோர்ட் போட்டு குக் பண்ணுறத பார்த்து அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு ரசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமா ஆமனும் வரவும், ஏ என் அன்பு மகனே வந்துட்டியா அப்படின்னு அவர் கட்டி பிடிக்க ஓடி வராரு. இவன் அப்பான்னு பார்த்து நகர்ந்த உடனே அப்படியே சோஃபால போய் விழுந்துடுறாரு. என்னடா நீ ஒரு பாசத்தை காட்ட விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கரண்டிய வீச, ஏ அப்பா என்ன என்னை கொன்றுவ போல, என்னது இது, ஏ பிராணும் நீயும் நல்லா பொம்பளை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா நான் பார்க்க அப்படியா தெரியறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கறாரு. சச்சா இல்ல இல்ல இப்போதான் நீங்க ரொம்ப மேன்லியா தெரியறீங்க, ஒவ்வொரு பொண்ணுக்கும் இப்படி பார்த்தாதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, சரி சரி வாங்க சாப்பிடுங்கன்னு டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா எக்கச்சக்க டிஷ்ஷு சமைச்சு வச்சிருக்காரு, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னப்பா ஆப்பிரிக்கால எத்தனை பேர் பசி பஞ்சம் பட்டினின்னு செத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, இப்ப நம்ம மூணு பேத்துக்காக இவ்வளோ சமைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்க, இவங்க அப்பா இவன் கையில இருக்க காயத்தை நோட் பண்ணிடுறாரு. எங்கடா போய் அடி வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க,
ஒரு ஏலியன் கிட்ட நான் சண்டை போட்டேன், அது என்னடானே என் கையை கட் பண்ணி உள்ள சிப்பை வச்சுட்டு போயிடுச்சு. இது எப்போ வேணாலும் வெடிக்கும், தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, பாரா என் பையனுக்கு கோவம் மட்டும் இல்ல ஜோக் பண்ணவும் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அந்த காயத்தை பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இவன் அவன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த காயத்துல ஹீரோயினோட ஸ்கார்ஃபை வச்சு சுத்தி விளையாண்டுட்டு இருக்க, யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கார்ஃபை மறைச்சு வச்சுட்டு இவன் டோரை போய் ஓப்பன் பண்றான். ஹீரோயின் அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட வந்து, நான் உன்னோட காயத்துக்கு ட்ரீட் பண்ணி விடவா அப்படின்னு கேட்க, சரி வாடி வந்து பண்ணு அப்படின்னு இவனு உள்ள கூட்ட போய் பெட்ல உட்கார வச்சிடறான். அவளும் அவனோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்க, இவன் அவளை ஒரு மாதிரியே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன இப்படி பாக்குறான், உனக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாடி ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு கிட்ட வந்து சொல்லும் போது மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பயத்திலேயே இவளுக்கு நடுங்குற மாதிரி இருக்கு. என்னடி குளிர்தா, உனக்கு வேணும்னா குளிராம இருக்கு, நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு அங்க இருக்க பெட்ஷீட் எடுத்து டக்குன்னு ரெண்டு பேத்தையும் கவர் பண்ணிக்கிறான். எனக்கு குளிரெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க, உனக்கு குளிர்லனா பரவாயில்லடி, ஆனால் உன் மேலே இப்படி சாஞ்சிருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக வலி தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இனி வர எபிசோடில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஐ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் ஐம் சைனிங் ஆஃப். டாடா.